வணக்கம் மக்களே. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிரைவிங் ஸ்கூலுக்கான வண்டிங்க நிறைய நிற்கும். ஸோ இது ப்ளஸ் வந்து ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்க. ஸோ மார்னிங்கே வந்து இவங்க வந்து வந்துடுவாங்க, எதுக்குன்னா டிரைவிங் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காக. இவங்க மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக் டிரைவிங் ஸ்கூலில் வந்து, ஐ மீன் டிரைவிங் டெஸ்ட்டில் என்ன வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, எதனால் ஃபெயில் ஆகுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து ஃபெயில் ஆகாமல் மிஸ்டேக் பண்ணாமல் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து பர்ஃபெக்டாக வச்சு எப்படி பாஸ் ஆகுறது அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து நான் இது பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னே நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், ஒரு சில கூடலாம் முந்தானத்து ஒரு டெஸ்டிங் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், முந்தானத்து ஒரு டெஸ்ட் போச்சு. ஸோ அப்போ வந்து ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டப்போ, ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு சிலதெல்லாம் டூ அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிலதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும், எப்படி வந்து டிரைவிங் ஸ்கூல் ஐ மீன் டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்தை எப்படி வந்து பர்ஃபெக்டாக இங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து ஒரு நர்வஸ் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணுறது. நீங்கள் இந்த டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டிரைவிங் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம பக்கத்து சீட்லேயே இருப்பார் கார் டிரைவிங்க்கெலாம். ஸோ அப்படின்றப்போ ஒரு நர்வஸ் வந்து எல்லாருக்குமே க்ரியேட் ஆகும், அது ஜென்ரல், அது காமனாக எல்லாருக்குமே வரும். பட் நம்மளோட பிரெயினோட அந்த ஸ்கில்லை வந்து நம்ம டிரைவிங் ஸ்கில்லை வந்து நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது டிஃபால்ட்டாக நமக்கு என்ன ஃபியராக இருந்தாலும் அது கரெக்டாக ஆக்ட் பண்ணும் அப்படின் தான் உண்மையான விஷயம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு சில என்னோட அனுபவத்தில் வந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் டிரைவிங் டெஸ்ட் அப்போ. ஸோ இந்த 13 பாயிண்ட்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அந்த 13 பாயிண்ட்ஸை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டா கண்டிப்பாக வந்து உங்களோட டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் தான். ஸோ இதில் வந்து முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட். ஸோ கான்ஃபிடென்ட்டாக வந்து இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஒரு ஃபியர்லேயே வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே வந்து இங்கே மிஸ்டேக்காக பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ சடனாக வந்து அந்த பம்பிங்லேயே வந்து மூவ் பண்ணுறது, இந்த மாதிரியானது. அப்புறம் வந்து கிளச்சு கியர் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் 13 பாயிண்ட்ஸில் நான் ஒன் பை ஒன்னாக போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அதுதான், கான்ஃபிடென்ட்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுற அந்த அப்ரோச்சே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க டிரைவிங் ஐ மீன் லைசன்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துனா அவர் வந்து ஃபஸ்ட்டே டிக் போட்டுருவார். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உங்களோட சீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டிரைவிங் ஐ மீன் லைசன்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பக்கத்தில் இருப்பார். ஸோ அவர் சைன் பண்ணி அவர் வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும், இல்லைனா வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இதுதான் அங்கே இருக்க ப்ரொசீஜர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டாக வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஐயோ இது என்ன, இவர் என்ன நினைப்பார், என்ன பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரும் நம்மள மாதிரி ஒரு சக மனுஷன் தான், அவர் வந்து அவரோட ஒர்க்கை பண்ணுறாரு, நம்ம நம்மளோட டெஸ்ட்டுக்கான ப்ராப்பராக நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வந்து நம்ம செஞ்சு காட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து முதல்ல இதை வந்து கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் அதுதான். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங். ஸோ ஒரு ஏரியாலையும் வந்து ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து டிரைவிங் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த நடத்துகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங்கே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் வந்துடுவாங்க. உங்களோட டைமிங் என்னன்றது உங்களோட டிரைவிங் ஸ்கூல் பர்சன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, என்ன டைமிங்கில் வந்து நம்ம அங்கே வரணும் அப்படின்ட்டு. அந்த டைமிங் ஷார்ப்பாக போயிடுங்க, ஏன்னா கொஞ்சம் டிலே ஆனால் கூட உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் தள்ளி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களோட டைமிங் வந்து பர்ஃபெக்டாக பார்த்து அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன். நம்ம வந்து இந்த டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போகிறப்போ நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்லேருந்து 30 பேர் வந்து நம்ம கூட இந்த மாதிரி வந்து டிரைவிங் டெஸ்ட்டுக்கு நம்மளை மாதிரியே வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அன்னைக்கு டேயில் இருப்பாங்க, அவங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஹைட்லேயும் வேரியஸ் சைஸ்லேயும் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஒருத்தருக்கோட சீட்டிங் பொசிஷன் அப்படின்றது டிஃபர் ஆகும். இந்த டெஸ்ட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலியான ரோட்டில் உங்களை வந்து பின்னாடியே வெஹிக்கிள் வர சொல்லுவாங்க, பைக்கில் வந்து வர சொல்லுவாங்க. ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சர்டன் லென்த்து போனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தொழு போனதுக்கப்புறம் வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பர்சனை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து மாற்றுவார். ஸோ அப்படி மாற்றுறப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து உட்காருவாங்க. உட்காடுறப்போ முதல்ல அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, சீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி உட்காந்தவர் என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் பதட்டத்தில் வந்து உட்காந்து உடனே வண்டியை வந்து கியரை போட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான ஜோன் கிடைக்காது, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து அவருக்கு தெரியாது. அதனால் வந்து உங்களோட சீட்டிங் பொசிஷனை கம்பல்சரியாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. உட்காந்த உடனே
அவர் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே வந்து சீட்டிங் பொசிஷனை முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீட்டிங் பொசிஷன் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நான் ஒரு ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு கிளியராக போடுறேன், அது வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து யாரெல்லாம் டிரைவிங் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண போகிறாங்க இல்லை டிரைவிங் கற்றுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், உங்களால் வந்து அவங்க வந்து ஈஸியாக பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஐ மீன் ஒரு பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோட ரிக்வெஸ்ட்டு. அடுத்த பாயிண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னென்னா இன்ஸ்பெக்டரே வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவார், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இதில் பார்க்குறப்போ சீட் பெல்ட்டு அது வந்து நம்ம கம்பல்சரியாக இன்ஸ்பெக்டர் சொல்லாமலே நம்ம போடணும். நிறைய இன்ஸ்பெக்டர் வந்து இதை வந்து டெஸ்ட் பார்ப்பாங்க, ஏன்னா அதுவும் ஒரு எவாலுவேஷனில் ஒரு டிக்கை வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்த பார்க்குறப்போ நம்ம வந்து சீட் பெல்ட் வந்து அவர் சொல்லாமலே நம்ம போடணுன்றது கம்பல்சரியாக இருக்குது. நீங்கள் அதை மறந்துடாமல் வண்டியில் உட்காந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ண உடனே சீட் பெல்ட்டை முதல்ல பாருங்கள், முதல்ல கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். மறந்துடாமல் சீட் பெல்ட்டை வந்து போடுறத ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மெமரியில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது. இன்கேஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஆளாக தான் வருவீங்க, ஸோ வண்டியை வந்து முதல்ல வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஐ மீன் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கார்ல அவர் தான் வண்டியை கொண்டு போய் ரோட்டில் வச்சுட்டு வண்டி ஆன்லேயே வச்சு உங்ககிட்ட கொடுப்பாரு. 90% தான் நடக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக பர்சன் மாறுறப்போ ஒருத்தர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் வண்டியை வந்து பம்ப் பண்ணி கிளச்சை சரியாக வந்து ப்ராப்பராக விடாமல் வண்டி ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பர்சன் கிட்ட கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்து ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்போ வந்து வண்டி ஆஃப் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கிளச்சை அப்ளை பண்ணி கீயை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கியர் வந்து நியூட்ரலில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கில் நீங்கள் இருக்கீங்களான்றது அவர் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த கேஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து அந்த ரோட்டில் வந்து ஒருத்தங்களா பதட்டத்தில் வந்து வண்டியை விட்டுட்டு ஐ மீன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி போயிடுவாங்க. ஒரு சிலர் இறங்கி ஆள் மாறுறப்ப வண்டியை வந்து டிஃபால்ட்டாகவே ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கிடுவாங்க. அது ஒரு சிலர்கிட்ட அந்த ஹேபிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹேபிட்டோடு யாராவது அப்ரோச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக வண்டியை ஸ்லோவாக பதட்டமே இல்லாமல் நார்மலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு கியர் ஷிஃப்டிங். ஸோ இது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக், இது காமனாக வரும். ஏன்னா அந்த ஒரு பதட்டம் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட் நான் சொன்ன பாயிண்ட் தான், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதனால் கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து இந்த கியர் பாயிண்ட்டும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். ஸோ இந்த கியர் பொசிஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் எடுத்தவுடனே நமக்கு வந்து மிடில் நிற்கும் நியூட்ரலில் நிற்கும், நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா பதட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம், ஃபார்வர்ட் பண்ணிட்டு அது தேர்டுக்கு போயிடும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கியரை நல்லா லெஃப்ட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியருக்கு போகும். ஸோ இதை வந்து நீங்கள் காமனாக வந்து பண்ணுறப்போ நீங்கள் இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் நடக்காது. ஏன்னா இன்ஸ்பெக்டர் வந்து அதை பார்க்க மாட்டது, எடுத்த உடனே உங்களை டாக்குமெண்ட் எடுத்து பார்ப்பார், பார்த்துட்டே வந்து வண்டி மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி மூவ் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பதட்டம் இல்லாமல் நார்மலாக ஃபஸ்ட் கியரில் போட்டு அதுக்கப்புறம் வண்டியை வந்து மூவ் பண்ணுங்கள். நீங்கள் அதே போல் மூவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுறதப்போ என்னென்னா வண்டி மூவ் ஆன உடனே செகண்ட் கியர் போய்ட்டு அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி போடாதீங்க, வண்டியை கொஞ்சம் ரைஸ் பண்ணி மூவ் பண்ணி கொஞ்சம் வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் கியர் போடுங்க, போட்டு அதுக்கப்புறம் தேர்ட் போடுங்க, வண்டி கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டி காட்டுங்க. ஃபாஸ்ட்னா ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது, கொஞ்சம் வந்து நார்மலாக அந்தந்த ஸ்பீடுக்கு ஏற்ற லெவல் அந்த கியர் ஸ்பீடுக்கு ஏற்ற லெவலில் நீங்கள் ஓட்டி காட்டினீங்க அப்படின்னா அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிற வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு கிளச் ரிலீஸ் பண்ணுறது. இது வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க பதட்டத்தினால. ஆக்சுவலி வந்து அவங்க நல்லா ப்ராப்பராக ஓட்டுறவங்களாக இருப்பாங்க, பட் ஆனால் வந்து பதட்டத்தில் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கிளச்சை நீங்கள் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும். எப்படின்னா கியர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் வண்டியை ஆக்சிலேட்டரை கொடுக்கணும். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல தான் நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக நடக்குது, வண்டி ஆஃப் ஆகிடும், வண்டி ப்ராப்பராக மூவ் ஆகாது, கியர் கரெக்டாக விழாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கிளச்சை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி கியர் போட்டுட்டு கிளச்சை ஸ்லோவாக ஜென்டிலாக ரிலீஸ் பண்ணுங்கள். வண்டி லைட்டாக மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கான ட்ரைனிங்கை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வண்டியை ஓட்ட முடியும். வண்டி ஓட்டுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அது ஒரு சில புரிதல் தான், நம்மளோட வண்டிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் மட்டும் ஏற்பட்டாலே நல்லா வந்து நம்ம வண்டி ஓட்டிட்டு முடியும். அதனால் கிளச் நீங்கள் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம்.
அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு ஆக்சிலேட்டரோட ப்ரெஷர் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஆக்சிலேட்டர் எடுத்த உடனே வந்து சர்ருன்னு ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க, கியரை போட்ட உடனே கிளச்சை ரிலீஸ் பண்ணாமலே ஆக்சிலேட்டர் வந்து சர்ருன்னு கொடுத்துருவாங்க, இன்ஜினோட சவுண்டு வந்து ரொம்ப ஹெவியாக கேட்கும், அது வந்து அன்கம்ஃபர்ட்டாக வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஃபீல் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஜோனை வந்து நம்ம கொடுக்குற மாதிரியும், நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டான டிரைவர் அப்படின்ற ஒரு வியூவை வந்து அவருக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரியும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணுங்கள், ஸ்லோவாக வந்து அப்ளை பண்ண வண்டி மூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கியர் ஃபஸ்ட் கியரை போட்டதுக்கப்புறம் கிளச் அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி வண்டி லைட்டாக மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுங்க, அப்போ தான் வந்து வண்டி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அதே போல் ரொம்பலாம் அழுத்திலாம் இது பண்ணாதீங்க, வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ் ஆகிற வரைக்கும் வந்ததுக்கப்புறம் செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுங்கள். எடுத்தவொடனே சர்ருன்னு அழுத்தி ரேசிங்கில் போகிற மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக வண்டியை மூவ் பண்ணி இது பண்ணாதீங்க, அதுவும் வந்து தப்பான விஷயம், அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஜென்டலாக வண்டியை மூவ் பண்ணுறது அவருக்கு எந்த வித அசைவும் இல்லாமல் நார்மலாக வந்து வண்டி மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து முடியும். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஸ்டேரிங்கோட ஹேண்ட்லிங். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டான ரோடில் தான் அந்த டெஸ்ட் கொடுப்பாங்க, அதனால் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வந்து நீங்கள் லெஃப்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. நீங்கள் லெஃப்ட்டுனா நம்மளோட அந்த ரோடோட லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து போகணும், ஸ்டேரிங் வந்து ரைட் சைடில் போயிடக்கூடாது, வண்டி வந்து ரைட் சைடில் போயிடக்கூடாதுன்றால ஸ்டேரிங்கை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுன்றதுக்கு. நிறைய பேர் ஹேண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேரிங் வண்டி அப்படியே லைட்டாக மிடிலுக்கு வந்துன்னா சர்ன்னு திருப்பி அப்படியே இந்த இதுக்கு வந்து சென்டர் லெஃப்ட்டுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, சடனாக வந்து மூவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம், அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்லோவாக வண்டியை வந்து ஜென்டலாக மூவ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் வண்டி நீங்கள் மூவ் ஆகும் போதே மானிட்டர் பண்ணுங்கள், உங்களோட லைனுக்குள்ளே வண்டி இருக்கா அப்படின்றத மானிட்டர் பண்ணி நீங்கள் வண்டியை ஓட்டுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, ஸ்டேரிங்லேயே வந்து நீங்கள் ஹேண்டில் எந்த பொசிஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அந்த சென்டர் இதில் ரைட் சைடில் ஒரு சின்ன குழி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து கையை வந்து வச்சு ஓட்டணும். அதே போல் ரெண்டு ஹேண்டு வைக்கணுமா அப்படின்றதும் ஒரு கொஷின் இருக்குது. சிங்கிள் ஹேண்டு வச்சு ஓட்டலாம், கியர் மாற்றினதுக்கப்புறம் சும்மா ஒரு ஹேண்டை தூக்கி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு ஓட்டும் போது சிங்கிள் ஹேண்டில் ஓட்டி பழக்கம் இருக்கலாம், அதனால் வந்து ஆனால் இன்ஸ்பெக்டரோட இதுபடி டெஸ்டிங் இதோட ரூல்ஸ் படி நீங்கள் வந்து ரெண்டு ஹேண்ட் வந்து ஸ்டேரிங்கில் வைக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸு. அதனால் வந்து நீங்கள் ரெண்டு ஹேண்டு நீங்கள் வந்து வைக்கணும். ஒன்ஸ் கியர் மூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் வச்சுட்டு ஆக்சிலேட்டர் வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து செகண்டு கியரை போட்டு மறுபடியும் ஸ்டேரிங்கில் நீங்கள் கை வச்சுக்கோங்க. அதே போல் லெஃப்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேரிங்கை லெஃப்ட்டு வருது நகத்தியே கொஞ்சம் ஓட்டி பாருங்கள், ஏன்னா அந்த லைன்லேயே ஓட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரைட் சைடில் போதிங்க, ரைட் சைடில் போனீங்கன்னா அது ராங்கான விஷயம். அதே போல் மிடில்லையும் போயிடக்கூடாது, அதுவும் ராங்கான விஷயம். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்து வண்டி போகிற ரூட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சிலருக்கு இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் அந்த லாஸ்ட் ரோடு எண்டில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க, டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து அந்த டெஸ்டிங் பர்சனே வந்து உட்காந்து டேர்ன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த இதிலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, உங்களோட ரொட்டேஷன் வந்து அந்த ப்ராப்பராக வந்து உங்களுக்கு டிரைவிங் ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மெத்தட் படி வந்து நீங்கள் ஸ்டேரிங்கை வந்து ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணி வண்டியை யூ டர்ன் போடுங்க. எதையுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், எதுவுமே நடக்காது, நல்லா நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவீங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்டேரிங் ஹேண்ட்லிங்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி தான், பக்கத்தில் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் இருப்பார், அவர் வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டு இருப்பார், கியர் போடுங்க, ஃபஸ்ட் கியர் போடுங்க, செகண்ட் கியர் போடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சில இன்ஸ்பெக்டர் வந்து இந்த விஷயமும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க, என்னென்னா இண்டிகேட்டர் போடுங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ரைட் இண்டிகேட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இருக்க டெஸ்ட்டில், அப்படி வந்து இன்கேஸ் சொன்னாலும் அதுவும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி திரும்பி பார்த்து அதை வந்து நகர்த்துவாங்க, இப்படி கையில் பிடிச்சி இப்படி நகர்த்துவாங்க, அப்படிலாம் நகர்த்தக்கூடாது. உங்களோட ஸ்டேரிங்கில் நீங்கள் கை வச்சிட்டீங்கனாலே இந்த ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா டபுள் ஃபிங்கர், இதில் ரெண்டில் எதுவானாலும் வந்து உங்களோட அந்த இண்டிகேட்டரோட லிவரில் வந்து டச் ஆகும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் லெஃப்ட்டுனா இப்படி தள்ளுங்கள், ரைட்னா அப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண முடியும், இல்லைனா அந்த எட்ஜில் உங்களோட கை இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு இப்படி வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ அதே போல் அவர் சொல்கிற இண்டிகேட்டர் வந்து லெஃப்டாக ரைட்டான்றது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. லெஃப்ட்னா நீங்கள் வந்து அப் பண்ணணும், ரைட்னா டவுன் பண்ணணும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இண்டிகேட்டரோட அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இண்டிகேட்டரோட அப்ரோச்சும் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த விஷயம் நிறைய பேர் வந்து கவனிக்கிறது கிடையாது, இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து நீங்கள் போகிற ரோட்டில் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரோட்டில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டே வைப்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்பீட் பிரேக்கரை அணுகிறீங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல பிரேக் அடிக்க வேண்டியது இருக்கும், வண்டியை ஸ்லோ பண்ண வேண்டியது இருக்கும், இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இது வந்து அந்த டெஸ்ட்டில் எத்தனாவது நம்பராக வராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த
ஸ்பீட் பிரேக்கர் யாரோட டிரைவிங்க்கு வருதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், உங்களுக்கான வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் மறந்துடாமல் ஸ்பீட் பிரேக்கர் அப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ முடிஞ்ச வரைக்கும் பிரேக்கை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கியரை ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு செகண்ட் கியர் போனதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஸ்லோவாக ஏறி இறங்குங்க. நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக வந்து ஏறி இறங்குவாங்க, நம்ம வண்டி ஏறாமல் போயிடக்கூடாது, வண்டி ஆஃப் ஆகிடும் அப்படின்லாம் பயத்துலலாம் வந்து இது பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் கியருக்கு மூவ் பண்ணி நீங்கள் ஏற்றுங்க, வண்டி ஆஃபே ஆகாது. ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி போயிட முடியும். ஆனால் அந்த தாண்டது வந்து நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக தாண்டுற மாதிரி பண்ணுங்கள். தடதலான்னு வண்டி வந்து ஏறி இறக்குற மாதிரி ஒரு ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க. அப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டான ஒரு ஃபீல் கொடுக்கும், நமக்கு வந்து அது வந்து ஒரு மைனஸாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்பீட் பிரேக்கரை நீங்கள் அணுகிறத வந்து ப்ராப்பராக அணுகுங்க. அதுக்கான ஒரு வீடியோவும் நான் வந்து கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் போடுறேன். இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே காமனாக வந்து நடக்கும், அதனால் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் தான், உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்றது 100% ஷூராக சொல்லலாம். ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணுறது, இது நிறைய இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயம். நானும் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதே இந்த ஒரு பாயிண்ட்டை அவர் டெய்லி மென்ஷன் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். இன்ஸ்பெக்டர் வந்து டெய்லி மென்ஷன் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணுறது. ஒரு ஒரு பர்சனாக வண்டியில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போவாங்க. நான் சொன்ன இத்தனை விஷயத்தையும் வந்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஓகேங்க வண்டி ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா உடனே சடனாக பிரேக் அடிச்சு நிறுத்திடுறாங்க. பின்னாடி நமக்கு பின்னாடி வருவாங்க டெஸ்ட்டுக்காக நிறைய பேர் பைக்கில் வருவாங்க, அவங்க வந்து வண்டியிலே இடிச்சிக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் நான் இங்கே பார்த்துருக்கேன். இந்த அந்த ஒரு இன்சிடென்ட்லாம் நான் இங்கே பார்த்துருக்கேன், நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் வந்து கம்பல்சரியாக இன்ஸ்பெக்டர் வந்து ஃபஸ்ட்டே சொல்லுவார், பிரேக் அடித்து ப்ராப்பராக நிறுத்திட்டு இறங்குங்க அப்படின்றத உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் முதலே கொடுப்பாங்க. அப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி நிறுத்துறப்போ ஸ்மூத்தாக எப்படி ஒரு ட்ரெயின் வந்து ஸ்மூத்தாக வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பீப்புளெலாம் இறங்குவாங்களோ அதே போல் தான் நீங்கள் வண்டி ஸ்மூத்தாக பிரேக் அடித்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டோரை திறந்து வெளியே போகணும். டோரை திறந்து வெளியே போகிறப்ப ஹேண்ட் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணணும், நியூட்ரலில் வண்டியை வச்சுட்டு பொறுமையாக இறங்கி போகணும். இந்த பிரேக் அடிக்கிற விஷயம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், கம்பல்சரியாக காமனாக பண்ணுறாங்க. அது நிறைய வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இரிட்டேட் ஆகுறாங்க, ஏன்னா அது வந்து ஒரு பாயிண்ட்டாக அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனில் முதலே கொடுத்துட்றாங்க பாருங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டாக வருதுன்றப்போ நீங்கள் அதை மேஜராக வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அது வந்து வண்டி நிறுத்துகிறப்போ ஸ்லோவாக ப்ராப்பராக நிறுத்தி வண்டியிலேருந்து வெளியே வாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இதை மறந்துடுங்க மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா இவ்வளோ பெரிய லென்த்தான ஒரு வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு ஆசைப்பட்றேன். இப்போ நீங்கள் பார்த்து இந்த வீடியோக்கு நான் தேங்க்ஸ் சொல்லும் போதே உங்களோட மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும், வராமலாம் இருக்காது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பியான விஷயம், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளை எவால்வேட் பண்ணுற இன்ஸ்பெக்டருக்கு வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் ஒரு டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்க ஸ்டாப்னு சொல்லிட்டார் அப்படின்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ சார்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு வெளியே போங்க. அவர் நோட் பண்ணுறாரு நோட் பண்ணல இதெல்லாம் அடுத்த விஷயம், பட் உங்களுக்கான டைம் அவர் கொடுத்துருக்காரு. எல்லாருமே இப்போ நானும் ஒரு வேலைக்கு போகிறேன், இப்போ நானும் இந்த யூடியூப்பில் பேசுகிறேன், நானும் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன், நீங்களும் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் உங்களோட லைஃப்லேயே பர்சனலான ஒரு டைமை இன்வெஸ்ட் பண்ணி தான் அதுலேருந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்றப்ப அவரும் வந்து ஒரு வேலைக்காக வந்திருக்காரு, அவர் வந்து இன்ஸ்பெக்டராக ஒரு வேலைக்கு வந்திருக்காரு, அவரோட வேலையில் அவரோட பர்சனல் டைமை இன்வெஸ்ட் பண்ணி நம்மளை எவாலுவேட் பண்ணி நம்மளை பாஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ அப்படின்றப்ப அவருக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொன்னீங்க அப்படின்னா நிஜமாகவே அவருக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வெளியே போகிறப்ப ஈவன் அவர் வந்து ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் போட்டிருந்தாலும் அதை வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த ஒரே ஒரு தேங்க்ஸில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போங்க. இது யாருமே பண்ணுறது கிடையாது, மோஸ்ட்லி 99% சொல்ல முடியும், 99% வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. இங்கே நான் லைவாக பார்த்துருக்கேன், ஒருத்தங்க வந்து வண்டி நிறுத்திட்டாங்க ஸ்டாப் அப்படின்ட்டு சொல்லிட்டார் அப்படின்னா அவர் டெஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்பா அப்படின்ட்டு சர்னு இது கழட்டிட்டு ஹேண்ட் பிரேக் கூட போடாமல் வண்டியிலேருந்து சர்னு இறங்கி போயிட்டு வெளியே ஹாப்பியாக போய் அவங்க கூட யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களோ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், அவர் முகத்தை பார்த்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், அவங்க யார் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்டராக வராங்களோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும் அப்படின்றது 100% உண்மையான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் வந்து டிரைவிங் ஸ்கூலில் வந்து இப்போ போயிருக்காங்க, யாரெல்லாம் வந்து டிரைவிங் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். மறந்துடாமல் அவங்க பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என்னோட முகத்தை பார்த்ததுக்கு, என்னோடய கண்டென்ட்டை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த அந்த 13 பாயிண்ட்ஸில் 12 பாயிண்ட்ஸை நான் ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. மறந்துடாமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கான பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள், நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.